நீரிழிவு நோயாளிகளுக்கு முடிவுதிர்வு நாளுக்கு நாள் அதிகரிக்கும், ஏன் தெரியுமா? தவிர்ப்பது எப்படி? பெரும்பாலான நீரிழிவு நோயாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் ஒன்றுதான் அதிகமான முடி உதிர்வு. நீரிழிவு நோயால் வரக்கூடிய முடி உதிர்தலுக்கு சீரான இரத்த ஓட்டம் இல்லாதது தான் காரணம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த நோய் இரத்த நாளங்களை சேதப்படுத்துது, தமனிகளில் பிளேக் போன்ற நிலையை உண்டாக்குது. இதனால் ஒரு உறுப்பிலிருந்து மற்றொரு உறுப்புக்கு இரத்த ஓட்டம் தடைப்படுது. கூந்தலுடைய மயிர்கால்களுக்கு அதனுடைய வேலையை செய்ய ஊட்டச்சத்துக்கள் தேவை. நீரிழிவு நோயால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறதுனால ஊட்டச்சத்துக்கள் மயிர்கால்களை அடைகிறது கிடையாது. இதனால் உச்சந்தலை நுண்ணறைகள் பலவீனப்படுத்துது மற்றும் முடிவுதிர்தலை ஏற்படுத்துது. நாள்பட்ட சர்க்கரை நோய் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து விநியோகத்தை குறைக்கலாம். இதன் விளைவாக வாஸ்குலர் குறைபாடு, முடி உதிர்வது, கூந்தல் ஒடிவு, முடி உதிர்தல் உண்டாகுது. ஆரம்பகட்ட அறிகுறி. நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே வறண்ட சருமம், அரிப்பு, இந்த மாதிரி பல வகையான தோல் தொடர்பான பிரச்சனை இருக்கும். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறப்போ தொற்றுகள் அதிகரிக்கும். ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்றது ஒரு வகை பாக்டீரியா தோல் தொற்று. இது மயிர்கால்களுடைய பாதிப்பை உண்டாக்கி முடி உதிர்வை ஊக்குவிக்கும். இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு முடி உதிர்தலுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். முடி உதிர்தலுக்கு சிகிச்சை. உணவு விஷயத்திலையும் உடற்பயிற்சி முறையிலும் கவனம் செலுத்தணும். வழக்கமான உடற்பயிற்சி உங்கள் உடம்பில் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும். உடம்பில் இரத்த சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருந்ததுன்னா மயிர்கால் முடிகளுடைய முனைகளில் ஆக்சிஜன் விநியோகம் தடையில்லாமல் பெற முடியும். இதனால் முடி உதிர்வு தடுக்கப்பட்டு முடி வளர்ச்சியும் ஊக்குவிக்கப்படுது. உணவு முறையில் சர்க்கரை அளவை குறைத்து மெலிந்த புரதங்களை சேர்க்கணும். இது முடியுடைய வலிமையை மேம்படுத்த, உச்சந்தலையை வலுவாக்க வைக்க உதவுது. மருத்துவரின் உதவி. நீங்கள் பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் உங்கள் மருத்துவர்கிட்ட அவருடைய ஆலோசனை பேரில் எடுக்கிறது நல்லது. நாள் ஒன்றுக்கு 30 mg அளவு பரிந்துரைக்கப்பட்டதுனாலும் சர்க்கரை நோயாளிகள் மாத்திரையாக எடுக்கிறப்போ மருத்துவரை அணுகி தேவையான அளவு எடுத்துக்கொள்ளணும். சீரான இடைவெளியில் உங்களுடைய சர்க்கரை அளவை பரிசோதிக்கிறது மூலமாக இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கலாம். இதனால் சர்க்கரையால் உண்டாகக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்க முடியும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.